திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வீட்டின் கீழ்த்தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு வயது குழந்தை உயிரிழந்த நிலையில் பெற்றோர் உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்தனர். தீ விபத்து எப்படி நடந்தது உள்ளிட்ட விவரங்களோடு செய்தியாளர் நரேஷிடம் கேட்கலாம். நரேஷ், தற்போது இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, இதற்கான காரணம் தெரிய வந்திருக்கிறதா? படுகாயமடைந்த 3 பேரின் நிலை என்னவாக இருக்கிறது? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் பார்த்தீங்கன்னா முருகப்ப நகர் இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மகேஷ் என்பவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் அவர் மனைவி மற்றும் 2 குழந்தைகள் வந்து மேல்தளத்தை வந்து வாடகைக்கு வசித்து வராங்க. பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 1 மணி அளவில் பார்த்தீங்கன்னா வீட்டின் முன்பு நிக்க வைக்கப்பட்டிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் பார்த்தீங்கன்னா தீப்பற்றி எரிய தொடங்கியிருக்கு. அது அதெல்லாம் அந்த வாகனத்துடைய பெட்ரோல் டேங்க் வெடித்த சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் தனது குழந்தைகள் மற்றும் மனைவியை காப்பாற்றுவதற்காக தீ விபத்திலிருந்து தப்ப முயன்ற போது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருமே வந்து தீயில் சிக்கி படுகாயமடைகிறாங்க. இவர்கள் அலறல் சத்தம் கேட்டு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்திலிருந்து அவர் மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. சம்பவ இடத்துக்கு வந்து போலீஸ் மற்றும் தீயணைப்புத்துறை வந்து தீயை அணைச்சி அந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி நபில் என்ற 1 வயது குழந்தை வந்து உயிரிழந்திருக்கு. மற்ற 3 வந்து படுகாயிலும் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. அது மட்டும் இந்த தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து அனைத்து துறை அதிகாரிகள் தற்போது இங்கே வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மின்வாரியத்துறை வந்து அவங்க தரப்பில் வந்து ஏதாவது மின்கசிவு ஏற்பட்டதா, அப்புறம் எரிவாயு விநியோகத்தை நிறுவனம் வந்து அவங்க கேஸ் சிலிண்டர்கள் ஏதாவது கசிவு ஏற்பட்டதான் போன்ற முதல்கட்ட விசாரணையான தற்போது மேற்கொண்டு வராங்க. இங்க நரேஷ், கீழ்த்தளத்தில் உள்ள இருசக்கர வாகனங்கள் தான் தீப்பற்றி எரிந்திருக்கிறது, வேறு ஏதேனும் இது சதி இருக்கிற என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை செய்கிறதா, அது பற்றிய விவரம் என்ன? இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா இங்கே தடையல் நிபுணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்ட ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது, இந்த தீ விபத்தானது எப்படி நடைபெற்றது என்பது குறித்து தற்போது வந்து ஆய்வானது மேற்கொண்டப்பட்டுள்ளது. பின்பு அறிக்கையாக தெரிவிக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பலா, திருத்தணியில் வீட்டின் கீழ்த்தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 வயது குழந்தை உயிரிழந்திருக்கிறது, மேலும் 3 பேர் படுகாயமடைந்திருக்கிறார். செய்தியாளர் விவரங்களை நரேஷ் விவரங்களை வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி நரேஷ்.